அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு கீழ்கண்ட ஒவ்வொரு சோடி பல்லுறுப்பு கோவைகளின் மீப்போம காண்க இந்த கணக்கு பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் இயற்கணிதம் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி மூணு புள்ளி மூணுல கணக்கு எண் ரெண்டில் ரெண்டாவது கணக்காக வந்திருக்கு இந்த கணக்குக்கு ஆன்சர் போடுறதுக்கு நாம் முதல்ல எஃப்ஆஃப் எக்ஸை எடுத்து எழுதிக்கணும் எதை நாம் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும் இவங்க கொடுத்துருக்கிற கணக்கில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கோவையை நாம் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கணும் ஸோ இங்கே எக்ஸ் பவர் நாலு மைனஸ் இருபத்தி ஏழு ஏ க்யூப் எக்ஸ் அப்படிங்கிறத நான் எஃப்ஆப் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன் இந்த எக்ஸ் பவர் நாளில் எக்ஸ் இன்டூ எக்ஸ் க்யூப் அப்படின்னு பிரிச்சுக்கிறேன் ஏன்னா எக்ஸையும் எக்ஸ் க்யூபையும் பெருக்குனால் எனக்கு எக்ஸ் பவர் நாள் தான் கிடைக்கும் ஸோ அதனால் அப்படி பிரிச்சுக்கிறேன் இப்போ இதுலையும் எக்ஸ் இருக்குது இதுலையும் எக்ஸ் இருக்குது ஸோ ரெண்டுத்துலையும் உள்ள எக்ஸை பொதுவாக வெளியில் எடுத்துட்றேன் அப்போது எனக்கு மீதி எக்ஸ் க்யூப் மைனஸ் இருபத்தி ஏழு ஏ க்யூப் கிடைக்கும் இதில் இருபத்தி ஏழு அப்படிங்கிறது மூணினுடைய கணம் மூணு க்யூப் பண்ணால் இருபத்தி ஏழு வரும் அதனால் இருபத்தி ஏழை மூணு க்யூப் அப்படின்னு மாற்றி எழுதிக்கலாம் இப்போ இங்கேயும் கியூப் தான் இருக்குது இங்கேயும் க்யூப் தான் இருக்குது ஸோ மூணு க்யூப் ஏ க்யூப்னு தனித்தனியாக எழுதாமல் மூணு ஏ ஹோல் க்யூப்னு சேர்த்து எழுதிக்கலாம் இப்போது இங்கே இருக்கக்கூடிய எக்ஸை அப்படியே வச்சுக்கலாம் இது ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் அப்படிங்கிற ஃபார்முலா படி வரும் ஸோ அந்த ஃபார்முலா படி ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு இதை நம்மளால் பிரித்து எழுத முடியும் இப்போ இங்கே ஏவுக்கு பதிலாக என்ன இருக்குது எக்ஸு ஸோ இந்த ஏவுக்கு பதிலாக இங்கே எக்ஸ்ன்னு எழுதியாச்சு மைனஸ் அப்படியே இருக்கட்டும் பிக்கு பதிலாக மூணு ஏ இருக்குது அதனால் இங்கே மூணு ஏ போட்டுக்கிறோம் ஏ ஸ்கொயர் ஏவுக்கு பதிலாக எக்ஸு ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இப்போ அடுத்தது ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் அப்படியே இருக்கட்டும் பி ஏயையும் பியையும் பெருக்கணும் இங்கே ஏ அப்படின்னா எக்ஸு பி அப்படின்னா மூணு ஏ அப்போ மூணு ஏயையும் எக்ஸையும் பெருக்கினா மூணு ஏஎக்ஸ் இப்போ அடுத்தது நம்ம பி ஸ்கொயர் பார்க்கணும் பி அப்படின்னா இங்க மூணு ஏ ஸ்கொயர் மூணு ஏ ஸ்கொயர் மூணுக்கும் உண்டு ஏவுக்கும் உண்டு ஒன்பது ஏ ஸ்கொயர் இப்ப நம்ம எஃப்எக்ஸ் கொடுத்ததை காரணிப்படுத்தி எழுதியிருக்கோம் இப்போ அதே போல ஜி ஆக எடுத்து எழுதிப்போம் ஜிஎஃப் அப்படிங்கிறது x மைனஸ் மூணு ஏ ஹோல் ஸ்கொயர் இதை காரணிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏனா இதுவே காரணியாக தான் இருக்குது இப்போ அடுத்தது மீ போ எடுத்து எழுதிப்போ எக்ஸ் மூணு ஏ இதுவும் காரணிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன மீ மீ போமை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எஃப்எஃப் எக்ஸ் இன்டு ஜிஎஃப்எக்ஸ் பை மீ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நாம் என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமோ அதை எடுத்து எழுதிக்கணும் அதே போல ஜிஆப் எக்ஸுக்கு எக்ஸ் மைனஸ் மூணு ஏ ஹோல் ஸ்கொயர் மீ இதுக்கு எக்ஸ் மைனஸ் மூணு ஏ இப்போ இங்கேயும் எக்ஸ் மைனஸ் மூணு ஏ இருக்கு இங்கேயும் எக்ஸ் மைனஸ் மூணு ஏ இருக்கு ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம் இப்போ மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் ஸோ மீ போம ஈக்வல் டு எக்ஸ் இன் எக்ஸ் மைனஸ் மூணு ஏ ஹோல் ஸ்கொயர் இன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஏஎக்ஸ் ப்ளஸ் ஒன்பது ஏ ஸ்கொயர் இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்